ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமணே போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவு வந்து 12 ராசிகள் பிறந்த அன்றுகளுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசியில வந்து 9 கிரகங்கள்ல வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது சூரியனோட சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாம போயிடும், செவ்வாயோட சேர்ந்திருந்தால் உங்களுக்கும் சகோதரருக்கும் ஆகாது, புதனோட சேர்ந்தால் தாய்மாமன் உறவு இல்லை, கல்வி அப்படிங்கிறது லேட் ஆயிருக்கு, குருவோட சேர்ந்திருந்தால் நல்ல பொருளாதாரம் இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து வந்து சுக்கரனோட சேர்ந்திருந்தால் நல்ல மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை, வண்டி வாகனம் விவாகங்கள் ஒரு பிரச்சனை. இப்படி வந்து ஒவ்வொரு கிரகங்களோடு சேரும் பொழுது சனி பகவான் தாக்கம் அப்படிங்கிறத வந்து அந்த கிரகத்தை வந்து அப்படியே அமுத்தி வச்சிடும். அப்போது இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எந்த கோவிலில் போய் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், சரிங்களா? சரி, இப்போ வந்து சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனி அப்படின்னாலே நடந்து போகிறது தான். அப்போ கோவிலுக்கு நம்ம போகும்போது சனி பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், எந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டிருக்காருன்னு பாருங்கள், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுதும் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வந்து நடந்து போய் தான் வழிபாடு செய்யணும், அதான் சிறப்பு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் நீங்கள் வந்து சிவன் கோவில்களுக்கு நீங்கள் போகும் பொழுதெல்லாம், அது மலை மேல் இருக்கிற சிவனாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஊர் அருகில் இருக்கிற சிவன் கோவில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக பைக்கிலேயோ கார்லேயோ போகக்கூடாது, நடந்து போய் அந்த தெய்வத்தை நீ வழிபாடு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு வந்து சனி பகவானின் தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது. அந்த சிவன் சம்பந்த சிவன் சனியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானை சேரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிவனை வழிபாடு செய்ய போகும் பொழுது வந்து நீங்கள் பாத யாத்திரையே போவது, கிரிவலம் போவது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும், கார்லேயோ பைக்கில் போகிறது யோகத்தை கொடுக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், சந்திரனோட சனி சேர்ந்தார் அப்படின்னாலே உங்களுக்கு மனம் கெட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வங்கள், சரிங்களா? சந்திரன் அப்படிங்கிற பெண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் கோவிலுக்கு மலை மேலே இருந்தாலும் சரி அல்லது சமமான ஒரு ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி போகும்போது கார் பைக்கில் போகாமல் அப்படியே நடந்து போய் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் நடந்து போய் வழிபாடு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு வந்து சனியின் தாக்கம் இருக்காது, சரிங்களா? சந்திர பகவானுக்கு அந்த சந்திர பகவானில் வரும் அந்த மன உளைச்சல் உங்களுக்கு இருக்காது, தெய்வங்கள் அனுக்கிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து வந்து செவ்வாய் பகவான், செவ்வாய் அப்படினாலே பாருங்கள் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன்லேருந்து எடுத்துக்கோங்க, ஆறுபடை வீடு முருகன் கோவில் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது உள்ளூரில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி முருகன் கோவிலுக்கு போகிற காலங்களில் வந்து படியேறி நடந்து போவது மட்டுமே உங்களுக்கு வந்து சிறப்பு. கார்லேயோ பைக்லேயோ போய் நம்ம வந்து கெத்தாக இறங்கி சாமி கும்பிட்றோம் அப்படின்னாச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவான், சுக்கர பகவான் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டால் சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குது, சுக்கரன் சனி பார்வை இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த அம்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு போகிறோம் அல்லது உள்ளூரில் இருக்கிற ஒரு அம்பாள் தெய்வங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து நடந்து போகிறது மட்டுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன், புதன் அப்படிங்கிற ஒரு விஷயம், புதன் அப்படின்னாலே என்ன, பெருமாள் தெய்வங்கள். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெருமாள் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து நடந்து போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பெருமாளின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு வந்து பெரிதளவு இருக்காது. அடுத்து வந்து குரு பகவான், குரு பகவான் அப்படின்னாலே கோவிலுக்கு எடுக்கலாம். அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நீங்கள் நடந்தால் போகணும், அதுதான் ஒரு சிறப்பு. அதிலே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதியில் போய் ஒரு குருவை வழிபாடு செய்ய போகிறோம், ஜீவசமாதி வழிபாடு செய்ய போனாலும் சரி அல்லது ஒரு குரு உங்களுடைய குரு ஸ்தானத்தில் இருந்து இருக்கிறவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாலும் சரி நீங்கள் நடந்து போய் நீங்கள் செய்யறதா சிறப்பு. அப்போ நீங்கள் வந்து உடனே கேட்கலாம், நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தால் குரு ஜீவசமாதிக்கு நடந்து போயிடலாம் சரி, லாங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா லாங்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் காரில் பைக்கில் வந்தாலும் அந்த ஜீவசமாதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் வந்து வாசலில் விட்டுட்டு உடனே நடந்து போகக்கூடாது, அப்படியே வண்டியை பைக்கை வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்கே வரும் ஓரம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும். சனி அப்படிங்கிறது நடந்து போகிறது, செருப்பு இல்லாமல் நடக்கணும் முதல்ல, அதான் அதான் மெயின். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராகு பகவான், ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசி இலக்கணத்தில் வந்து ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்காரு பாருங்கள், அவர் வந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி போல அவர் செயல்படுறாரு. அப்போ குறிப்பாக ராகுனாலே பத்ரகாளியம்மனுக்கு எடுத்துக்கலாம், பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகும்போதும் சரி காளியம்மன் கோவிலுக்கு போகும்போதும் சரி அதே சமயத்தில் வந்து அந்த ராகு பகவான் உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் வந்து
செவ்வாயின் வீட்லயோ சூரியன் வீட்லயோ இருந்தால் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போகும்போதும் சரி, செவ்வாயின் வீட்டில் இருந்தால் முருகன் கோவிலுக்கு போகும்போதும் சரி, பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு போகும்போதும் சரி, நீங்கள் நடந்து போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து கேது பகவான். கேது பகவான் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி எடுக்கிறது? கேது அப்படின்னாலே விநாயகர். விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து வீட்டு பக்கத்துலேயே தான் நடந்தால் போக போகிறோம், காரில் போக போகிறது இல்லை. அதே சமயத்தில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறோம், ஒரு பிருத்திங்கரா கோவிலுக்கு போகிறோம், ஒரு நரசிம்ம தெய்வத்துக்கு போகிறோம், அது ஒரு வராகி அம்மன் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன நம்ம பக்கத்தில் விநாயகர் கோவிலை தவிர மற்ற கோவிலுக்கு தள்ளி தானே போகணுன் இருக்கோம். அந்த மாதிரி கோவிலுக்குலாம் நீங்கள் நடந்து போய் நீங்கள் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு வந்து சனி கேது அப்படிங்கிற ஒரு இணை வந்து உங்களுக்கு வந்து கேது பகவானால் வரும் தொல்லை. கேது சனி கேது சேர்ந்தாலே தொல்லை தான், தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும், அந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும். அப்போ இப்படி வந்து 9 கிரகங்களையுமே வந்து சனி பகவான் தனிச்சு இருக்கிறார் என்ன செய்யறது? அடுத்த ஒரு கேள்வி வரும்ல, தனிச்சு இருந்தால் நீங்கள் எந்த கோவிலில் அதிகமாக விரும்பி கும்பிட்றீங்களோ? 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கும்ல, கோவிலுக்கு போகும்போது சரி ஒரு காலபைரவர் கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கு போகிறீங்க, நடந்து போங்க. ஒரு பைரவர் வழிபாடு செய்ய போனாலும் சரி, ஒரு சிவன் கோவில் வழிபாடு செய்ய போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் நடந்து போய் கிரிவலம் போனாலும் சரி, மலை மேல் ஏறினாலும் சரி, நடந்து போகிறது மட்டுமே சிறப்பு. அப்படியே ரோப் காரில் போகிறதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்காது. அப்போது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நடந்து தான் நம்ம வந்து அதை கர்மாவை கழிக்க வேண்டும். சனி பகவான் அப்படினாலும் என்ன கர்மா? சனி பகவான் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அதனுடைய கர்மா தாக்கம் நம்மளுக்கு இருக்கும். அந்த கர்மாவை கழிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து நடந்து போகிறது மட்டுமே சிறப்பு. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து செவ்வாயின் கர்மாவே வந்து சனி பகவான் வந்து பிடிச்சிக்கார நடத்தும். அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய போகும்போது நடந்து நீங்கள் வந்து காலார கால் வலிக்கு அந்த பூமியில் மிதித்து மிதித்து நடந்து கல் முள்ளெல்லாம் கடந்து போகும்பொழுது மட்டும்தான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கர்மாவை வந்து டிலேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? அப்போ 12 ராசியில் பிறந்த அன்றைக்கும் சரி, நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்ய போகும்பொழுது வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் கண்டில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காருன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோவிலை வழிபாடு செய்ய போகும்பொழுது நீங்கள் நடந்து போய் நீங்கள் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மன்னர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.